சார், குட் ஈவினிங் சார். சார், பிப்ரவரி 14 வந்து தேனி ஆவின் மில் சொசைட்டியில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சுங்க சார். அந்த இதில் ரிட்டன் டெஸ்ட் எழுதணுங்க சார். அதில் வந்து நீங்கள் பிப்ரவரி 1 to 10 கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 5 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க சார். நான் ரிட்டன் டெஸ்ட் நல்லா பண்ணிட்டு வந்தேன். இப்போ ரிட்டன் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணிட்டேன் சார். இப்போ ஜென்ரல் டைமில் ஒரே ஒரு போஸ்ட் தான் சார் அப்ளை பண்ணியிருந்தேன். டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான். 65 பேர் எழுதணும். அதில் 1:5 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க சார், 5 பேர் மட்டும். இப்போ இன்டர்வியூ போயிட்டுருக்குங்க சார். எக்ஸாமில் வந்து நீங்கள் கொடுத்த கொஸ்டின் இந்த ஒரு மாதம் ஃபாலோ பண்ணதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் அதனால தான் இந்த ரிட்டன் கிளியர் பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் த்ருவம் அகாடமி. ஒரு ஆடியோ பதிவு வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளோட த்ருவம் அகாடமியோட ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர், ஓகேங்களா. அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கு தான் அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறாரு. இருந்தாலும் என்னென்ன எக்ஸாம் வந்து வருதோ, சிலபஸ் ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருக்கோ, அவர் படித்ததுக்கு ரிலேட்டடாக இருக்கோ, எல்லா எக்ஸாமுமே வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேகன்சி இது வந்து கம்மியாக இருக்குது, இவ்வளவு தான் வந்து வேகன்சி இருக்குது, இவ்வளோ குறைச்சலாக வேகன்சி இருக்குது, நம்ம நிறையா வேகன்சி இருக்கிற எக்ஸாமில் எழுதினா மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், கம்மியான வேகன்சி இருக்கிற எக்ஸாமில் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற தாட் வந்து தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. வேகன்சி அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு பொருட்டே கிடையாது. நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிட முடியும், ஓகேங்களா. அவர் அந்த பேசுகிறதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக அவர் வந்து எக்ஸாமை எழுதியிருக்கிறாரு. ஸோ அது கிளியரும் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது டைரக்ட் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து போயிட்டுருக்கிறத அந்த ஆடியோ பதிவு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ வந்து எதுக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், யூடியூப்பில் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நிறைய ஆடியோ நிறைய கால் இந்த மாதிரி வந்து வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாம்லேருந்து கூட ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணால் தான் நிறைய கால் வந்து வந்துட்டு, ஓகேங்களா. ஸோ எதுக்கு நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வேகன்சி அப்படிங்கிறது வந்து பொருட்டு கிடையாது. அதாவது 10,000 வேகன்சி 5,000 வேகன்சி வந்தால் தான் அந்த எக்ஸாம் வந்து எழுதுமே அப்படிங்கிற மனநிலையில் தயவு செஞ்சு இருக்காதிங்க. ஈவன் ஒரு வேகன்சி இருந்தாலும் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும், ஓகேங்களா. அந்த அளவுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ரிப்பேர் பண்ணுறதுல எந்த ஒரு ட்ராபேக்கும் கிடையாது. அந்தளவுக்கு ஹார்டாக எஃபர்ட் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் வேகன்சியை பார்த்து வந்து பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு வேகன்சி இருந்தாலும் அந்த போஸ்ட் உங்களோட போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எக்ஸாம் எழுதுங்க. நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே வந்து குவஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்திருக்கு. வரக்கூடிய எக்ஸாமில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து தான் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வரும். அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக அனலைஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க, ஃபுல் கொஸ்டின்ஸுமே எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற மாடல்லேருந்து தான் வரும். இதை நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து மேக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு மாடல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாடலில் இருந்து தான் கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏற்கனவே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அந்த மேக்ஸ் அந்த சம்சையும் பாருங்கள். நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாம் அதையும் வந்து கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து மேக்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான சக்ஸஸ் ஸ்டோரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட சக்ஸஸை வந்து ஷேர் பண்ணிக்கும் போது நம்ம துவண்டு போகிறோம், என்னால் முடியல, என்னால் வந்து நான் இறங்கிட்டேன் ஆனால் என்னால் முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அடுத்த லெவலை அவங்கள வந்து போக வைக்கிறதுக்கு இந்த ஆடியோ பதிவு, ஏற்கனவே ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஆடியோ வந்து கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி துவண்டு போயிருந்தீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உற்சாகத்தை அதை கொடுத்து நீங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இதுலேருந்து நம்ம என்ன ஃபைனலாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு வேகன்சி இருக்குது, ஒரு எக்ஸாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம், நம்ம வந்து குரூப் 2 தான் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கூடவே வருது அப்படின்னா, ஸோ சிலபஸ் ஒரே ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லை உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ் வருது எக்ஸாம், உங்களோட டிபார்ட்மெண்டல் எக்ஸாமாக அது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாலேஜ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்து மறந்திருக்காது, ஓகேங்களா. ஸோ அந்த நாலேஜ் ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டு வந்து அந்த கோர் பேப்பர்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்தால் உங்களால் எப்படியும் வந்து அதை ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா. அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே எழுதுங்க. வேகன்சி அப்படிங்கிறது இங்கே ஒரு மேட்டரே கிடையாது. ஈவன் ஒரு வேகன்சி இருந்தாலும் அந்த ஜாப் உங்களோட ஜாப்
உங்களுக்கான இடம் அப்படிங்கிறத கான்ஃபிடெண்டாக எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.